வணக்கம். சிறுநீரக கற்கள் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நமது உடல் சீராக இயங்கணும் அப்படின்னா அதற்கு சிறுநீரகங்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்குது. நம்மளோட உடம்புல இருந்து நச்சுக்கழிவுகள் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால்தான் உடம்புல இருக்கிற அனைத்து பாகங்களுமே ஒழுங்காக செயல்படும். இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோடை காலம் தொடங்கிடுச்சு. இந்த காலத்தில் தான் பலருக்கும் சிறுநீரகக்கல் பிரச்சனை இருக்குது. சிறுநீரகக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறுநீரக பாதையில் அமார்பஸ், பாஸ்பேட் உப்பு அல்லது கால்சியம் ஆக்சலேட் உப்பு போன்ற தாதுக்கள் சிறிய வடிவில் நெருஞ்சி முள் மாதிரி உருண்டையாக உருவாகுது. உடம்பில் உருவாகிற தேவையற்ற அதிகப்படியான கால்சியம் போன்ற வகை உப்புகள் சிறுநீர் வரியில் வழியாக வெளியேறணும். சிறுநீரகத்தில் அமிலத்தன்மை, காரத்தன்மை, சமநிலையின்மையால் இதை வெளியேற்றாமல் சிறுநீரக பாதையை அடைச்சிட்டு நிற்கும்போது அவை படிமங்களாக படிஞ்சு நாளடைவில் கற்களாக உருவாயிடுது. அவை நகர்றதுனால கடுமையான வழி வருது. இதைத்தான் சிறுநீரக கல் நோயின்னு சொல்கிறோம். அவ்வாறு உருவாகிற கற்களில் பல வகைகள் உண்டு. ஆனாலும் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற துரித உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, மன அழுத்தம், தைராய்டு சுரப்பி நீர் கோளாறு, சரியாக குடிநீர் குடிக்காமல் இருக்கிறது, உடல் பருமன், தூக்கமின்மை, கிருமி தொற்று போன்ற காரணங்களால தான் இந்த கல் பெரும்பாலும் உருவாகுது. கல் இருக்கிறது உறுதியாச்சு அப்படின்னா உணவில் கூடுதல் கவனம் செலுத்தணும். எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆபத்து இல்லாமல் கற்களை வெளியேற்றிடலாம். கற்கள் பெரிதாக இருக்கும்போது வலி முதுகுப்புறத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வயிற்றில் கடுமையான வெட்டும் வலி, அப்புறம் வாந்தி, அதிகமாக வீரக்கிறது, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், இதெல்லாம் வந்து அறிகுறிகளாக காட்டும். கற்கள் சிறிதாக இருக்கிற பட்சத்தில் அதை வெளியேற்றணும்னு நினைக்கிறவங்க திரவ ஆகாரத்தை அதிகமாக எடுத்துக்கணும். தினமும் 2 லிட்டருக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும். தண்ணீருக்கு இணையான பழச்சாறுகளும் அவ்வப்போது எடுத்துக்கலாம். தினமும் இளநீர், பார்லி வேக வச்ச நீர், நீர் மோர், இப்போ இதெல்லாமே நன்மை பயக்கக்கூடியது. நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, பரங்கிக்காய் இதை வந்து அதிகம் எடுத்துக்கணும். வாழைத்தண்டு சாறு, முள்ளங்கி சாறு ரெகுலராகவே நம்ம குடிக்கலாம். சிறுதானியங்களையும் உணவில் அதிகம் சேர்த்துக்கணும். ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, திராட்சை, வாழைப்பழம், அன்னாசி பழம் போன்ற பழங்கள் சாப்பிடுவதும் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறதும் நல்லது. கல் பிரச்சனை இருக்கிறவங்க உலர் பழங்கள், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, திணை வகையில் கேழ்வரகு, அப்புறம் கீரையில் வந்து பசலக்கீரை, இதை தவிர்க்கிறது நல்லது. ஐஸ்கிரீம், சாக்லேட் வகைகளையும் செயற்கை குளிர்பானங்களையும் தவிர்க்கணும். கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிறவங்க சிறுநீரக கல் இருக்கிறது உறுதியாச்சு அப்படின்னா மருத்துவர் ஆலோசனையுடன் அவரது பரிந்துரையின் பேரில் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. உணவில் உப்பு அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. எடை அதிகமாக இருக்கிறது கூட சிறுநீர் கற்கள் உண்டாகிறதுக்கு காரணமாக அமைது. அதனால் அதிக அளவு கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. மதுவுக்கு சிறுநீரக கற்கள் உருவாக்கத்தில் எந்த ஒரு நேரடி தொடர்பும் இல்லை. ஆனால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் அபாயத்தை ஏற்படுத்தும் தன்மை மதுவுக்கு உண்டு. ஆல்கஹாலில் இருக்கிற பியூரின், யூரிக் அமில கற்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். 20 மில்லிமீட்டர் அளவுள்ள கற்களையும் கூட நம்ம ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் கரைச்சிட முடியும். ஹோமியோபதி மருத்துவத்தில் உணவு பத்தியம் இருக்காது. பெண்கள் தாராளமாக ஹோமியோபதி மருந்துகளையும் எடுத்துக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.